ஹாய் ஹலோ எவ்ரிவன், நீங்கள் பார்த்துட்ருக்குது காலிவுட் குயின்ஸ். அதுக்கப்புறம் அவங்க ஆக்டிங் கரியரில் அதாவது லீடிங் லேடியை வந்து மூவிஸில் நடிக்க ஆரம்பித்தது வந்து தெலுங்கு. பஸ் எங்கேயும் காதல், எங்கேயும் காதல், எங்கேயும் காதல் வந்து ஜெயம் ரவி கூட. அதுக்கப்புறம் விஜய் கூட எந்த படம் நடித்தாங்க? எங்கேயும் காதல், வேலாயுதம். ஓகே ஓகே, அதான் போலாம் போலாம் போலாம். எங்கேயும் காதல், வேலாயுதம். ஓகே, எங்கேயும் காதல், எங்கேயும் காதல், எங்கேயும் காதல் வரும். ஓகே, எங்கேயும் காதல். விஜய் கூட என்ன பண்ணாங்க? எங்கேயும் காதல், வேலாயுதம். ஓகே, வேலாயுதம். ஸோ அதுதாங்க ஆக்டிங். அதுக்கப்புறமா வந்த வெளிவந்த படம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியாது என்னது. சூப்பரான சாங் கேட்டு ரசிச்சுட்டு இருந்தீங்களா மக்களை? இதை தொடர்ந்து இதுக்கப்புறமா வந்த படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஓகே கண், ஓகே ஓகே கண்மணியா, ஓகே ஓகே. ஒரு சூப்பரான சாங் கேட்டு ரசிச்சுட்டு இருந்தீங்களா மக்களே? உதயநிதி ஸ்டாலின் கூட வந்து சேர்ந்து நடித்த ஹீரோயின்ஸில் பார்த்தா சில பேர் கட் பண்ணிடுங்க, அப்படியே தூக்கி வெளியே போட்டுருங்க. ஓகே, ஒரு செமையான சாங் கேட்டு ரசிச்சிட்டு. வணக்கம் த்ரீ தமிழ் நேயர்களே, எப்படி இருக்கீங்க? செமையாக போயிட்டுருக்கான்னு நினைக்கிறேன். மழையும் ஜோராக பெய்யுது. நம்ம இன்னைக்கு பேச போகிறது ஹன்சிகா மோட்வானி பற்றி. ஹன்சிகா மோட்வானி அவர்கள் வந்து தீயா வேலை செய்யணும் குமார் இதில் வந்து செமையாக காமெடி பண்ணியிருப்பாங்கங்க. அதுக்கப்புறமா அதென்ன கேட்குதா? யா, அவன் வந்து மண்டே ஆத்திட்டான். சேட்டப் பண்ணுறது, கிளாஸ் கட் அடிக்கிறது, அப்படியே தூரத்துலேருந்து சூரிய சரை வந்து சைட் அடிக்கிறது, அதெல்லாம் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ உங்களுக்காக சிங்கம் டூலேருந்து ஒரு பாடல். சிங்கம் டூலேருந்து சொல்லணும்ன்ட்டு அவசியம் கிடையாது. அவங்க அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பாங்கங்க. அண்ட் த வே ஷி ப்ரெசன்டட், கண்டிப்பாக இதெல்லாம் கட்டுதான் எடுக்கணும். தனியாக தெரிகிற மாதிரி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸில் சூப்பராக கலக்கியிருப்பாங்க. அவங்க த வே ஷி ப்ரெசன்டட் ஹர் செல்ஃப், பிரேக் இன்னா வெல்கம் பேக். பயமுடுத்தாது. ஓகே, பிரேக்கவுட் நம்ம எப்படி சொல்லுவோம்? நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அப்படின்னா சொல்லுவோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காலிவுட் குயின்ஸ். இப்போ ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.